நண்பர்களே, என்ன பண்ணிட்டு இருக்கோனா, அது என்னது ஹெட்ஃபோன் வந்து நிறைய நண்பர்கள் சொல்றீங்கல்ல டிஜி ப்ரோ, அது என்ன நீங்க பைக் ஓட்டும் போது ஒரு மாதிரி கரகர கரகரன்னு சவுண்ட் கேக்குதுன்னு. கோப்ரோக்குன்னு ஒரு தனி அடாப்டர் உண்டு, அந்த அடாப்டர் வந்து நம்மகிட்ட கிடையாது, அது ரொம்ப காஸ்ட்லி. அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கோப்ரோவில் ரெக்கார்டு கொடுக்கும்போது மொபைலில் ரெக்கார்டு கொடுப்பேன். ஸோ மொபைலில் வந்து பாக்கெட்டில் இருக்கும், அங்கேருந்து ஒரு ஒயர் வந்து அப்படியே சட்டைக்களோடி வந்து மைக்கில் பைக்கில் சாரி ஹெல்மெட்டில் வந்து மாட்டியிருப்பேன். சரியா நண்பர்களே, அந்த மைக்கு வந்து தலைக்கு மேலே இருக்கும், இங்கே இருக்கும், இந்த இடத்துல மைக் இருக்கும். ஸோ நான் பேசும்போது என்ன ஆகுதுன்னா, அது மொத்த ஹெல்மெட் ஃபுல்லாக அந்த வாய்ஸ் ஸ்ப்ரெட்டாகி எக்கோ வாய் அங்கே போய் ரீச் ஆகுது போல். வாய்க்கிட்ட வச்சு ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இப்போ நல்லா இப்போ ஒன்று ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன், அதோடய ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். சரியா நண்பர்களே, அதனால இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, எனக்கு பண்ணவே தெரில, ஃப்ரெண்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன், வாங்கச்சா நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ வாய்க்கிட்ட வச்சு அதை வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு வந்து எப்படி நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன். ஏய் புது ஹெல்மெட்ரா, 1000 ரூபாடா பார்த்துக்கலாம். ஏய் 1000 ரூபாடா நேரம் உடச்சிடாதே. அது சந்தோஷம், ஓகே. இருந்தாலும் இந்த ஹெல்மெட்டை உடச்சிடாத, ஸ்பாஞ்ச பிச்சிடாத. என்னடா இந்த இருக்கு நண்பர்களே, நம்ம கோப்ரோ இதான், கோப்ரோ இது இங்கே மாட்டியிருப்போம்ல, மாட்டியிருப்போம். இது அந்த கோப்ரோக்குள்ள ஸ்க்ரூ, இவ்வளோ தான் நம்ம கையில் வேண்டியது. அதுக்கப்புறம் ஒரு பேட்டரி, அப்புறம் இந்த இங்கே இந்த இருக்கல இதுதான் அடாப்டர், இது இந்த அடாப்டர். இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கமே ஃபோனு, இந்த ஃபோனில் தான் வந்து சொருவி வச்சுருப்பேன், அதுதான் இப்போ பிரச்சனையே. ஒரிஜினல் கோப்ரோக்குள்ள அடாப்டர் வந்து நம்ம மாட்டியிருந்தோம் அப்படின்னா அதுலேயே இன்பில்ட் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் இருக்குது, அப்படியாது பக்காவா ஏ சீனா அவன் வந்துட்டான்னா அப்படி ஃபில்டர் பண்ணிடும். மொபைல் தானே, மொபைல் வந்து அந்தளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபில்டர் பண்ணாது. ஆனால் நம்ம கரெக்டான இடத்துல வச்சோம்னா நாய்ஸை அது எடுக்கவே எடுக்காது, கேப்சரே இப்போ கேட்சே பண்ணாது. ஏன்னா அந்த ஸ்பாஞ்ச் இருக்குது, கரெக்டான பொசிஷனில் இருக்கும்போது நம்மளோட நம்ம வாய்ஸ் பக்கத்துலேயே மைக் இருக்கும்போது நம்ம வாய்ஸ் வந்து டாமினேட் பண்ணிடும் அந்த வெளியேருந்து வர்ற ஆடியோவை. அதனால தான் இப்போ வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பார்ப்போம் ஃப்யூச்சரில் பட்ஜெட் வந்தால் வாங்கிடலாம் நம்ம. இப்போ வந்து நான் உங்களுக்கு கோப்ரோ மாடி கேட்டேன், கிட்டவடா நார்மலாக நம்ம வந்து எந்த இதுவும் வச்சில்லை, அது என்ன பவுச்செல்லாம் வச்சில்லை, கோப்ரோவுக்கு நார்மலாக மாட்டுறது தான் இது. இது இப்படி டேரெக்டாக மாட்டிக்கலாம், இதை கலட்டணும்னு நினச்சிங்கன்னா இதை மட்டும் கலட்டி தனியாக கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இந்த ப்ராக்கெட்டோட வேணும் அப்படின்னா இதை இப்படி கலட்டி ஒரு புஷ் பண்ணிங்கன்னா, புஷ் பண்ணிங்கன்னா யோய் வாடா இல்லையா வாடா வெளியே வந்து வச்சு பாருங்கள். இப்படி கூட மொத்தமாக எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கும்போது நீங்கள் இதே மாதிரி கிளிப்பு வேறு எங்கேயாச்சும் இப்போ பைக்கே எங்கேயாச்சும் நீங்கள் இந்த மாதிரி எம்சிஎல் போட்டு மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. குல்ஃபியா அன்னைக்கு வந்து அதே அதே குல்ஃபி மச்சா, அதே குல்ஃபி தான் போல கட்டிக்கிட்டே போகிறாரு. வாங்குவோம் அப்புறம் உங்கள் காய்ச்சல் வேண்டாம். இதை வந்து இப்படி டேரெக்டாக கழட்டிக்கலாம். ஆனால் மோஸ்ட்டாக வந்து யாரும் இப்படி கழட்ட மாட்டாங்க. இப்படி கழட்டுறதுக்கு கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க, மொத்தமாக வந்து ஒரு செட்டு மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இதை வந்து கழட்டாதீங்க, கழட்டுறதுக்கு போல் இந்த அமௌண்ட்டை மட்டும் எப்போவுமே கழட்டி கழட்டி யூஸ் பண்ணுவேன். நான் இதை மட்டும் தான் கழட்டி கழட்டி யூஸ் பண்ணுவேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மைக் வந்து உள்ளே செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிதான், இப்போ தான் போய் ஒட்டியிருக்கோம், மைக் உள்ளே செட் பண்ணி வச்சா மாட்டியாச்சு. இதை வந்து சட்டைக்குள்ள போட்டுருவேன், இது மொபைலில் மாட்டக்கூடியது, சட்டைக்குள்ள போட்டாச்சு. இதுக்கு இங்கே இங்கே வந்துடுமா, இதை மொபைல் பாக்கெட்டில் வச்சுருவேன், பாக்கெட்டில் மொபைல் இருக்குமா வச்சுருவேன். ரெண்டையும் ஆன் பண்ணும்போது கரெக்டாக இங்கே ஒரு கை இருக்கும், மொபைலில் வாய்ஸ் ரெக்கார்டரில் ஒரு கை இருக்கும். பார்த்தீங்களா நண்பர்களே, ஸ்டார்ட் பண்ணிட்டியா? இப்படி தான், இப்போ வந்து ரெண்டுலேயுமே ஒரே நேரத்தில் நான் ப்ரெஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். ரெண்டுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இங்கேயும் 0 செகண்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, இங்கேயும் ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு என்ன வேணால் விளாக் பண்ணலாம். இப்போ ஆடியோ செக் பண்ணுறதுக்கு தான் இதை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம பாட்டுக்கு பண்ணிவிட்டு ஏன் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ரைட் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணி தான் இருப்போம். ஸோ அப்படி தான் செக் பண்ணணும். சில நேரம் இப்படி ஓப்பன் பண்ணியிருந்தால் நமக்கு ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கும், ஆனால் வின் பிளஸ்ட் இருக்கும், அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது, காற்று ரொம்ப அடிக்கும். அதனால் க்ளோஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ நான் இந்த ஃபுட்டேஜை உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி தலைக்கு மேலே இந்த இடத்துல மாட்டியிருந்த ஃபுட்டேஜை நான் ஆட் பண்ணுறேன். எது உங்களுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே கேவலமாக இருந்துச்சுன்னா எப்படியாச்சும் காசு ரெடி பண்ணி கோப்ரோக்குள்ளே அந்த மைக் அடாப்டர் வாங்க நம்ம ட்ரை பண்ணிடலாம். சரியா நண்பர்களே, இது ஓகே, இதை விட கிறிஸ்பாக தான் ஒரு நல்ல சூப்பராக இருக்கும் அது. ஆனால் நான் முதல்ல டக்குனுடைய வாங்க முடியாது, அதனால் இப்போ கேட்குற ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நம்ம விலாக நிறையா கண்டியும் போடலாம் நண்பர்களே.